Hello friends, இன்னைக்கு யூஸ்ஃபுல்லான kitchen tips and trees videos தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம வீடியோவை ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததா subscribe பண்ணுங்க. கூடவே bell பட்டனை press பண்ணுங்க. நம்ம சேனல்ல நிறைய reuse video and tips videos எல்லாம் நான் போட்டுருக்கேன். உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது போய் செக் பண்ணி பாருங்க. First tip. இது போல நான் வந்து சாரி பாக்ஸ் ஒன்று எடுத்திருக்கேன். இது போல் உங்களுக்கு இப்போ நம்ம ட்ரெஸ்லாம் எடுத்திருப்போம், துணியெலாம் எடுத்திருப்போம், அதனால் கண்டிப்பாக இந்தமாரி பாக்ஸ் வந்திருக்கும். இப்போ நான் இதோட வந்து ஒரு மூணு அட்டை எடுத்திருக்கேன். இந்த சைஸ்க்கு கரெக்டாக கட் பண்ணி நான் எடுத்திருக்கேன். எனக்கு நாலு லேயர் வேணுன்றதுக்காக நான் இந்தமாதிரி மூணு அட்டை எடுத்திருக்கேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணுன்னா கூட அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது போல் லேயர் லேயராக நம்ம வந்து ஒட்டி வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து இதில் வந்து ஒட்ட போகிறேன், அதை வந்து கம் தடவி ஒட்டிக்கிறேன். இது போல் நம்ம ஒட்டி முடித்ததுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் இதை நம்ம காய வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா இதை நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிளில் கூட இது போல் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு நாலு லேயர் வரா மாதிரி ஒட்டி வச்சுருக்கேன். அதனால் இது போல் நீங்கள் வச்சுருக்கேன். உங்களுக்கு எத்தனை லேயர் வேணுமோ அது போல் ஒட்டி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு, இது போல் ஒரு ஸ்வீட் பாக்ஸ் ஒன்று எடுத்திருக்கேன். அதோட வந்து இது போல் பாட்டில் மூடி எடுத்திருக்கேன் நான். இதை வந்து இந்த மாதிரி நம்ம ஒட்டி வச்சுக்கலாம். சின்ன பாக்ஸுன்றதுனால நான் இது போல் அஞ்சு மூடி ஒட்டி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து பெரிய பாக்ஸ் எடுத்திங்கன்னா ஒரு ஆறு ஏழு கூட ஒட்டிக்கலாம். இப்போது இதை வந்து நல்லா பெவிபான் தடவி நல்லா நம்ம ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கலாம். எல்லா மூடிக்குமே நம்ம வந்து பெவிபான் தடவி ஒட்டிக்கலாம். இதை நான் வந்து இப்போ எதுக்காக நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன்னா முட்டை ட்ரே மாதிரி யூஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி நம்ம முட்டை வைக்கிறதுக்கு ட்ரே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட நாலு முட்டை இருந்தது, அதை வச்சு காமிச்சிருக்கேன் உங்ககிட்ட. இந்த டிப் பிடிச்சிருந்துச்சின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு, இது போல் மாதுளப்பழம் எடுத்திருக்கேன். நம்ம வந்து மாதுளப்பழம் உரிக்கணும்னா ரொம்பவே சிரமமாக இருக்கும், டக்குன்னு உரிக்க முடியாது. இப்போ நான் வந்து உரிச்சு காட்டுற மாதிரி உரிங்க. மேல் பக்கம் மட்டும் கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு இது போல் நம்ம லைனாக கீறி விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் தூரம் கட் விட்டு இது போல் நல்லா நம்ம கட் பண்ணி விட்டுட்டு நடுவில் மட்டும் இது போல் சுற்றி இந்த மாதிரி சுற்றி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோன்னா ஈஸியாக இதை பாருங்கள் அழகாக இந்த மாதிரி பூ மாதிரி விரிக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். இப்போ ஒன்று ஒன்று அப்படியே எடுத்து கடகட நம்ம உரிச்சிடலாம். இந்த மாதிரி நீங்கள் உரிச்சிங்கன்னா சீக்கிரமாக உரித்து எடுத்துடலாம். நான் வந்து இதை ரெண்டே நிமிஷத்தில் நான் உரிச்சிட்டேன். இந்த மாதிரி உரிக்கும் போது நம்ம கடகடன்னு ஒரு நாலஞ்சு பழமாக இருந்தாலும் நம்ம உரித்து எடுத்துடலாம். ஜூஸ் போடுறோன்னா கூட டக்கு நம்ம உரிச்சு எடுக்கிறதுக்கு இது போல் ஈஸியாக சுலபமாக இருக்கும். நான் பாருங்க, ரெண்டு நிமிஷத்துலேயே இதில் வந்து நான் உரிச்சு எடுத்து முடிச்சிட்டேன். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து பழம்லாம் நம்ம வச்சுருப்போம், அதை அப்படியே வெளியே வைக்கும் போது என்ன ஆகும்னா சின்ன சின்ன கொசு ஈ இதெல்லாம் வந்து அதில் வந்து உட்காரும். அதுக்காக தான் இது போல் ஒரு ஜலடை ஒன்று எடுத்திருக்கேன். அதை நம்ம இது போல் மூடி வச்சிட்டிங்கன்னா நல்லா காத்தோட்டமாகவும் இருக்கும், கெட்டு போகாமல் இருக்கும், ஈ கொசுலாம் உட்காராது. அந்த ஜல்லடைக்கு ஒரு புடி மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா இது போல் தண்ணி பாட்டிலுடைய மூடியை கூட நம்ம ஒட்டி வச்சுக்கலாம். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது, இது போல் ஒரு பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் எடுத்திருக்கேன். இதை வந்து ரெண்டாக இது போல் கட் பண்ணி எடுத்திருக்கேன். நம்மளுக்கு மேல் பாகம் மட்டும்தான் தேவைப்படும். இந்த மூடியும் நம்ம கழட்டி எடுத்துடலாம். இதில் வந்து இது போல் டபுள் சைட் டேப் போட்டு நான் ஒட்டி வச்சுருக்கேன். இதை எங்கே நான் ஒட்ட போகிறேன்னா இது போல் சிங்குக்கு பக்கத்தில் தான் நான் ஒட்ட போகிறேன். இதை மாதிரி நம்ம நல்லா டபுள் சைட் டேப் போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கலாம். இப்போ இது எதுக்காக இங்கே ஒட்டி வச்சுருக்கோன்னா இது போல் நம்ம பாத்திரம் தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறமா ஸ்க்ரப்பர்லாம் வந்து இதில் போட்டு வைக்கிறதுக்காக தான். பாருங்கள், இந்த சைடு தண்ணி எல்லாம் இருத்து வந்துடும். ஸ்க்ரப்பரில் இருக்க தண்ணி எல்லாம் இந்த மாதிரி வைக்கும் போது ஸ்க்ரப்பரும் நல்லா சேஃப்டியாக இருக்கும், அதில் இருக்க கிருமிகள்லாம் எதுவுமே இருக்காது. இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.